Hello friends, welcome to HemiHensi channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பீட்ரூட் கட்லட். வீட்ல எப்படி சிம்பிளா ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கேன். சின்ன சைஸா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க. நம்ம பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். இப்போ இத வேக வச்சிட்டு நல்லா ஒரு மத்து வச்சி நல்லா மசிச்சி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வாணல் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம். கலந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும், 10 போல் கறிவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா சின்ன சைஸாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா பால் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா சென்டராக வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக கரைக்க வேணாம். இந்தளவுக்கு நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் கட்லெட்டை உள்ளே சேர்த்துட்டு ரெண்டு சைடுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு எல்லா சைடுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி ப்ரெட் க்ரம்ஸை வந்து இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸஸாக ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கட்லெட்டில் ஒட்டிகிட்டு இருந்தால் ஜஸ்ட் ஒரு டேப் கொடுங்க. எக்ஸஸாக இருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ்லாம் விழுந்துடும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஆயில் சேர்த்து பொறிக்க வேணாம். ஷாலோ ஃப்ரை மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடாதீங்க. கட்லெட்டை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 மினிட் போல் குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெமிஹென்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.